Hi viewers, welcome to Health and Beauty. இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு இன்ட்ரஸ்டிங் வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஆமணக்கு எண்ணெயில் உள்ள அற்புத பயன்கள் பற்றி வாருங்கள் பார்ப்போம். ஆமணக்கு எண்ணெய் பொதுவாக வயிற்றை சுத்தம் செய்வதற்காகவும் வயிற்று பூச்சிக்களை வெளியேற்றுவதற்காகவும் பயன்படுத்தப்படுகிறது. ஆயுர்வேத மருத்துவத்தில் வாயு தொல்லைகளை விளக்க உதவுகிறது. ஆமணக்கு எண்ணெயின் இலைகள், வேர், விதை, காய்கள் அத்தனையும் மருந்தாக பயன் தருகின்றன. உடல் வெப்பத்தினால் கண்கள் சிவந்திருந்தால் சுத்தமான விளக்கெண்ணெய் 2 துளியை கண்களில் விட குணம் கிடைக்கும். ஆமணக்கு இலை வாத நோயாளிகளுக்கு சிறப்பான மருந்து. ஆமணக்கு இலையை விளக்கெண்ணெயிலேயே லேசாக வதக்கி மூட்டுக்களின் வீக்கம், வலிக்கு ஒத்தடமிட்டால் வலி நீங்கும், வீக்கம் குறையும். பிரசவித்த பெண்ணுக்கு பால் கட்டி கொண்டாலோ, சரியாக பால் சுரக்கவில்லை என்றாலோ ஆமணக்கு இலையை விளக்கெண்ணெயில் வதக்கி ஒத்தடம் இடலாம். கோளைக்கட்டு, இறைப்பு, இருமல் உள்ளவர்களுக்கு விளக்கெண்ணெய் 2 பங்கு, தேன் 1 பங்கு சேர்த்து உட்கொள்ள கொடுக்க வயிறு கழிந்து நோயின் தன்மை குறையும். மார்பக காம்புகளில் ஏற்படும் வெடிப்புகள் மற்றும் புண்கள் குணமாக ஆமணக்கு எண்ணெயை தூய்மையான மெல்லிய பருத்தி துணியில் ஊற வைத்து அதை பாதிக்கப்பட்ட இடத்தில் பற்றாக போட்டு வர வேண்டும். ஆமணக்கு இலைகளை எடுத்து சின்னதாக நறுக்கி விளக்கெண்ணெய் விட்டு வதக்கி சூட்டுடன் வலியுள்ள முழங்கால்களையும், அதாவது ஆத்ரிடிஸ் போன்ற பிரச்சனை உள்ளவர்கள் வீக்கமுள்ள இடத்திலையும் ஒத்தடமிடலாம். பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் வரக்கூடிய அடிவயிற்று வலி, இது மாதிரி பிரச்சனைகளுக்கு எல்லாம் அடிவயிற்றில் விளக்கெண்ணெய் தடவி அதன் மேல் வதக்கிய ஆமணக்கு இலைகளை வைத்து கட்டி வந்தால் நல்ல பலன் கிடைக்கும். ஆமணக்கு இலையை போட்டு காய்ச்சி வெந்நீர் வைத்து மார்பகங்களில் ஒத்தடம் தந்து ஆமணக்கு இலையை வதக்கி மார்பில் கட்டி வர பெண்களுக்கு பால் சுரப்பு அதிகரிக்கும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.